ட்ராவல்ஸ் சேனலுக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். வீக் 10 பத்தாவது வாரம், கருவின் வளர்ச்சி மற்றும் பிரெக்னன்சி சிம்டம்ஸ், அது கூடவே சேர்ந்து என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கரு பார்த்தோம்னா ஒரு அல்ட்ரா ஸ்கேனில் இல்லை ஜென்ரலாகவே ஒரு என்ன மாதிரி சைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூன்னு ஒரு ஃப்ரூட் மாதிரி இருக்கும், ஆர் நம்ம ஒரு பெரிய கிரேப்ஸ் அளவு இருக்கும்னு வச்சுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 1.5 இன்ச் அளவு நம்ம கரு வந்து நல்லா வளர்ந்து வீக் 10ல் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கும். ஸோ என்னென்ன மாறுதல்கள் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது கண்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அது கண் இமைக்கு இப்போதைக்கு வந்து கண் இமைகள் மூடி தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டரோட எண்டில் தான் வந்து கண்கள் வந்து திறக்க ஆரம்பிக்கும். இந்த வீக்கில் வந்து கண்கள் டெவலப் ஆகி ஆனால் வந்து அது கண்கள் மூடியதாக இருக்கும். நோசஸ், அதாவது மூக்கு மற்றும் காதுகள் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பேபி பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஒரு ஹியூமன் ஷேப்பில் வந்து நல்லாவே தெரியும். ஒரு ஃபேஸ், அதனால் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஆள், ஒரு ஹியூமன், ஒரு மனித உருவம் வந்து மாறி நல்லாவே தெரியும். பாடி வந்து பாடியும் ஹெட்டோட சைஸும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தலை மட்டுமே வந்து உடம்போட மொத்த ஷேப்பில் ஹாஃப், அதாவது கிட்டத்தட்ட தலை வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் போக போக வளர வளர அந்த ப்ரொபோர்ஷனேட் வந்து கரெக்டாக மாறிடும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது தலை தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ பேபி கருவுக்குள்ள என்னென்ன மாறுதல்கள் அவர் என்னென்ன வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்டொமக், அதாவது வயிறு வந்து டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், மற்றும் கிட்னி வந்து யூரின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஆர்கன்ஸுமே வந்து ஃபுல்லாக செயல்பட தொடங்கும். ஹார்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகி ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும். ஹார்ட்டில் உள்ள ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து, ஸோ அது வந்து பிளட்டை எடுத்துகிட்டு லங்ஸ்க்கும் மற்றும் மற்ற பார்ட்டில் உள்ள பாடிஸ்க்கும் வந்து ஹார்ட் பிளட் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஆர்ட்ரீஸ் மூலமாக பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட்டும் வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த வாரத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ஸ், அதாவது ஈறுகள் மற்றும் பற்கள் வந்து உருவாகிறதுக்கான அடித்தளம் இந்த வாரத்திலே வந்து நடந்துடும். ஆறு பேபி பிறந்த 6 மாதம் கழிச்சு தான் வந்து பற்கள் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜ்லே வந்து அதுக்கான அடித்தளம் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிடும். வேற என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது போன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எல்போஸ், அதாவது முழங்கைகள்னு சொல்லுவோம் எல்போஸ், அதுவுமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நீஸ், முட்டு, ஸோ அதெல்லாமே வந்து முட்டி எல்லாமே வந்து பேபியில் டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த வாரத்தில். ஸோ இந்த பிறக்க போகிற குழந்தை பெண்ணாக இருந்தால் அந்த பெண் குழந்தையோட ஓவரீஸில் இப்போயே டைனி குட்டி குட்டி கருமுட்டைகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பிறக்க போகிற குழந்தை ஆணாக இருந்தால் டெஸ்டிகல்ஸ் வந்து டெஸ்டோஸ்டெரோன் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் வந்து அதோட செயல்பாடுகளை தொடங்க ஆரம்பிக்கும் இந்த வாரம். ஸோ அதுதான் இந்த வாரத்துக்கான கருவின் வளர்ச்சி. ஸோ நம்ம கருவின் வளர்ச்சி என்ன என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம். ஸோ பெண்ணின் உடம்பில் அடுத்து என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன சிம்டம்ஸ் இந்த வாரத்துக்கான அறிகுறிகள் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபட்டிக், அதாவது டயர்ட்னஸ் இன்னும் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ஹார்மோனல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்குது, பேபி வளர்ந்துட்டே இருக்குது, அதனால் டயர்ட்னஸ் இன்னும் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து நம்மளோட டேயை ஸ்ப்ளிட் பண்ணி எவ்வளோ தூரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதே சமயத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பாடி நல்லா ஹெல்த்தியாக தெம்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டிக், டயர்ட்னஸ் இருக்கும், நாசியா அண்ட் வாமிட்டிங், அதாவது தலை சுத்தல் மற்றும் வாந்தி வர்றது, அதுவும் இந்த வாரம் இருக்கும். அது கூடவே டிசினஸ், அதாவது தலை சுற்றல் இருக்கும், மற்றும் வந்து டேஸ்ட், சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நாக்கில் வந்து ஏதோ ஒரு பழைய காயின் எடுத்து வச்சு நாக்கில் சப்புன ஒரு அந்த டேஸ்ட் இருக்கும், அந்த ஒரு ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு காயின் டேஸ்ட். நீங்கள் மேபி சும்மா காயினை வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நாக்கில் வந்து ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அதை போக்குறதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து சில பேர் வந்து அந்த புளிப்பு மற்றும் ஒரு டேங்கி, அது ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு மாங்காவோ இல்லை சம்திங் ஏதோ வந்து சாப்பிட தூண்டும்.
ஸோ அது அதுதான் வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த புளிப்பு இல்லை டேங்கி ஒரு அந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணமே வந்து அந்த மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் அந்த காயின் டேஸ்ட் மாதிரி இருக்கும், ஸோ நாக்கில் இருக்கும். ஸோ அந்த அது அது ஒரு அது அறிகுறி, அது ஒரு அறிகுறி. இந்த வாரத்தில் ப்ளோட்டிங் இருக்கும், அதாவது வாய்வு தொல்லை இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இன்னும் இருக்கும், விசிபிள் வெயின்ஸ் அதாவது உடம்புல வயிற்றுல மற்றும் மார்பகங்களில் வந்து நல்ல க்ரீன் கலரில் வந்து வெயின்ஸ் விசிபிளாக இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம கரு வளர்ச்சி அடையும் போது பிளட் சர்க்குலேஷன் வந்து பாடியில் நிறைய பம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். அதனால வந்து அந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல க்ரீன் கலரில் பார்த்தாலே விசிபிளாக தெரியும் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாரத்திற்கான அறிகுறிகள். ஸோ டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், கொஞ்சம் ப்ரெக்னென்சி வந்து ஈஸியாக வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மெல்ஸ், நிறைய வாசனைகள் வந்து முன்னாடியே பிடிச்சிருந்த ஸ்மெல் கூட இப்போ வந்து பிடிக்காமல் போகலாம். ஸோ முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ரோஸ் பெர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க, ஆர் ஒரு ஃபேமஸ் ஏதோ ஒரு நல்ல ஒரு பிராண்டட் பெர்ஃப்யூம், உங்களுக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த ஸ்மெல்லாம் இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஒரு குக் பண்ணும்போது ஸ்மெல்ஸ் வரும், அது வந்து உங்களுக்கு சேராமல் போடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ட்ரிகரிங் ஸ்மெல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அது ஒரு ஃபஸ்ட் டிப்பு. செகண்ட் வந்து உங்கள் பேபி, அஃப்கோர்ஸ் பேபி பம் வந்து டெவலப் ஆகுது. ஸோ வந்து வயிறு வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ், ஒரு நல்ல மெமரி இல்லையா. ஸோ நீங்கள் வாழ்க்கையிலே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து இட்ஸ் மிராக்கிள் ஆக்சுவலி. ஸோ அப்படின்றப்போ நம்ம இந்த வீக்லேருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ உங்களோட பம்ப் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ பேபியோட க்ரோத்தாக இருக்கட்டும் சரி, ஒரு பெண்ணோட உடம்புல உள்ள க்ரோத்தாக இருக்கட்டும் சரி, வைட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஆர் அதுக்கேற்ற ஃபுட்டு அப்ரோப்ரியேட் ஃபுட்டு நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கேட்டு என்ன அட்வைஸ், வைட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் எடுத்தாலும் சரி, ப்ளஸ் மார்னிங் வெயிலில் சன்ஷைனில் போய் நீங்கள் அந்த நேச்சுரலாக அந்த விட்டமின் டி எடுத்தாலும் சரி, பட் விட்டமின் டி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ப்ரெக்னென்ட் லேடிஸ். கூடவே சேர்ந்து நான் நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும், காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த வாமிட்டிங் வரும், அது சில பேருக்கு தடுக்க முடியாது. பட் வாமிட் வந்தாலுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஹெல்த்தியாக காலையில் சிற்றுண்டி வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுங்க. மேங்கோஸ் சேர்த்துக்கலாம் இந்த டைமில். ஸோ இந்த வீக் இந்த மாதிரி வீக்கில் வந்து நீங்கள் மாம்பழம் சாப்பிடலாம், அது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல எனர்ஜி அண்ட் பூஸ்டாக இருக்கும். முன்னாடியே போன வாரத்தில் சொன்ன மாதிரி ஹெவி மீல்ஸாக சாப்பிடாமல் உங்களோட சாப்பாடை வந்து சின்ன சின்ன பீசஸாக பிரித்து வச்சு நீங்கள் சாப்பிட்றது பெட்டர். நான் ஒரு சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா ஒரு ரெண்டோ ஒரு மூணு இட்லியோ சாப்பிட்றீங்க, ஒரு 9 மணிக்கு இல்லை ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, ஒரு மூணு இட்லி நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10:30 கிட்ட ஒரு மேபி ஒரு சின்ன ஜூஸோ ஒரு ஃப்ரூட்டோ ஒரு ஆப்பிளோ சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் லஞ்ச் ஒரு 12:30, 1:00 கிட்ட கொஞ்சமாக ரைஸோ கிரேவியோ ஒரு சப்பாத்தி ஒரு வாட்எவர் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அது கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு 2:30, 3:00 கிட்ட ஒரு ஃப்ரூட்டோ ஒரு சாலடோ ஆர் மேபி சாண்ட்விச் ஆர் சூப் அது மாதிரி ஒன்று பிடிக்கலாம். அப்புறம் ஒரு 7 கிட்ட ஒரு லைட் டின்னர் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மீல்ஸ் வந்து நீங்கள் சின்ன சின்ன மீல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடும்போது டைஜஸ்டிங் ஆகுறது வந்து ரொம்ப ஈஸி, செரிமானம் ஈஸியாக நடக்கும். ப்ளோட்டிங் தவிர்க்கலாம், வாய்வு தொல்லை தவிர்க்கலாம், மற்றும் இன்டைஜஷனை குறைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரெக்னென்சி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.